அகில ஊடக சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்களுக்கு நற்செய்தி, ஜூலை முதல் நடைமுறைக்கு வரும் திட்டம். இலங்கையின் வறுமை நிலைமை குறித்து உலக வங்கி விடுத்துள்ள எச்சரிக்கை. அடையாள வேலை நிறுத்த போராட்டம் தொடர்ந்து பயணிகளுக்கான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய மாணவியின் மர்ம மரணம் பிரதான சந்தேக நபர் தொடர்பில் நாடாளுமன்றில் புதிய தகவல். பெண்ணொருவர் கழுத்தறுத்து கொலை, சகோதரனும் சகோதரியும் கைது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த விமானங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல். ரணில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சந்திப்பு, எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். இலங்கைக்கு சிவப்பு எச்சரிக்கை, வருகிறது பாரிய சூறாவளி. தொடர்வென விரிவான செய்திகள். ஹஸ்வேசுமர் நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு வழங்கும் திட்டம் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய இந்த நலன்புரி கொடுப்பனவுகள் திட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளது. நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அதிகாரங்களுக்கு அமைய இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஏற்க வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இடைநிலை பாதிக்கப்படக்கூடிய வறிய மற்றும் மிகவும் வறுமையான குடும்பங்களுக்கு நான்கு பிரிவுகளின் கீழ் கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளதோடு அங்கவீன மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் சிறுநீரக நோயாளர்கள் ஆகியோருக்கும் அஸ்வசுமர் திட்டத்தின் கீழ் நலன்புரி கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளன. அதற்கமைய தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்திருக்கும் மக்களுக்கு 2500 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு 2023 டிசம்பர் 31 வரையிலும் வழங்கப்பட இருப்பதோடு பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளோருக்கான 5000 ரூபாய் கொடுப்பனவு 2024 ஜூலை 31 வரையிலும் வழங்கப்பட உள்ளது. மேலும் வறியோர் என்று அறியப்பட்ட பயனாளிகளுக்கு 8500 ரூபாய் கொடுப்பனவும், மிக வறுமையானவர்களுக்காக மாதாந்தம் 15000 கொடுப்பனவும் 2023 ஜூலை 1 முதல் 3 வருட காலத்திற்கு வழங்கப்பட உள்ளன. நாட்டில் வறியவர்களின் எண்ணிக்கை உக்கிரமடையக்கூடும் என உலக வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 3 பில்லியன் டாலர்கள் கடன் பெற்றுக்கொள்ளும் முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் வறியவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் வறியவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்வடைந்துள்ளதாகவும், பணவீக்கம் மற்றும் வேலை பிரச்சனையால் இந்த நிலைமை உருவாகியுள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை தொடரூந்து நிலைய அதிபர்கள் சங்கத்தின் மத்திய குழு இன்று இரவு முதல் 24 மணித்தியால அடையாள பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒருவருக்கு பிரதிபொது முகாமையாளர் பதவியை வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. தொழிற்சங்க மத்திய குழு அவசர கூட்டத்தை கூட்டி இந்த பிரச்சனை குறித்து ஆலோசித்து இந்த நியமனத்துக்கு எதிராக உடனடியாக 24 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி இன்று நள்ளிரவு முதல் அனைத்து நிலைய பொறுப்பதிகாரிகள் சகல சேவைகளில் இருந்தும் விலகிக்கொள்ள தீர்மானித்துள்ளனர். இலங்கையில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள களுத்துறை பிரதேசத்தில் இடம்பெற்ற பாடசாலை மாணவியின் மர்ம மரணத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தொடர்பில் புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் அரகலையவின் களுத்துறை மாவட்ட பிரதான அமைப்பாளர் என தெரிவிக்கப்படுகின்றது. பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபே குணவர்த்தன இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வைத்து இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். குறித்த பாடசாலை மாணவியின் மர்ம மரணம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் போலீசாரிடமிருந்து தப்பிச் சென்று தலைமறைவாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் இன்று காலை
கேக்கடுவ பிரதேசத்தில் மறைந்திருந்த போது களத்திரை தெற்கு போலீஸ் விசேட போலீஸ் குழுவினரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாதுக்கை வட்டரைக்க பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் கட்டிட பணியாளர் ஒருவருடன் வசித்து வந்த காதல் மனைவி என குறிப்பிடப்படும் பெண்ணொருவரை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரனும் சகோதரியும் போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் பெண் சந்தேக நபர் குறித்த கட்டிட பணியாளரின் முன்னாள் மனைவி மற்றும் மற்றவர் அவரின் தம்பி என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பெண் சந்தேக நபர் கட்டிட பணியாளரை விவாகரத்து செய்து சுமார் 3 வருடங்கள் ஆவதாகவும் அதனால் தான் வேறு ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து வந்ததாகவும் கட்டிட பணியாளர் வழங்கிய சாட்சியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று காலை குறித்த கட்டிட பணியாளர் வேலைக்காக வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் சந்தேக நபர்களான முன்னாள் மனைவியும் அவரது தம்பியும் வீட்டிற்கு சென்று கொலையுண்ட பெண்ணிடம் பேசி வீட்டிற்கு வெளியே அழைத்து வந்து கூரான கத்தியால் தாக்கி கொலை செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் வலஸ்முள்ள கட்டுவன அலிட்பொத்தேனிய பிரதேசத்தைச் சேர்ந்த விவாகரத்து பெற்ற 52 வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமானங்களை தரையிறக்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீரற்ற காலநிலை காரணமாகவே இவ்வாறு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சர்வதேச நாடுகளில் இருந்து வந்த ஒரு சில விமானங்கள் மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அங்கு சில விமானங்கள் தரித்து நிற்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் எதிர்வரும் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் நடக்கவுள்ள சந்திப்புகளில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் தமிழ் எம்பிக்களை ஒரே நேரத்தில் சந்திக்க அதிபர் ரணில் இணக்கம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தலைமையிலான குழுவுடன் இன்று பிற்பகல் அதிபர் செயலகத்தில் நடந்த சந்திப்பின் போது அதிபர் தரப்பில் இந்த இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண எம்பிக்களை அழைக்காமல் வடக்கு எம்பிக்களை மாத்திரம் அதிபர் சந்திப்பதாகவே முன்னர் ஏற்பாடாகியிருந்தது. ஆனால் இன்றைய சந்திப்பில் இது விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டதை அடுத்து அந்த முடிவை அதிபர் மாற்றியுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தி அடைந்துள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் தாளமுக்கமாக வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த தாளமுக்கம் படிப்படியாக சூறாவளியாக விருத்தி அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இன்று மதியம் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வட அகலாங்குகள் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீச கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பிலிருந்து காலி மற்றும் மாத்தறை ஊடாக கம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கொழும்பிலிருந்து காலி மற்றும் மாத்தறை ஊடாக கம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் நாட்டை சூழவுள்ள இனிய கடற்பரப்புகள் மிதமான அலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏத்துடன் அகிலத்தின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.